வணக்கம். சுபா இந்தியாவில் நான் உங்கள் உமாராஜ். எங்கள் ட்ரைனிங் சென்டரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 வகையான ட்ரைனிங் நடக்குது. இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஜூட் பேக் ட்ரைனிங் சொல்லிட்டே இருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா பலதரப்பட்ட பெண்கள் வர்றாங்க, அதாவது உள்ளூர் மட்டும் இல்லைங்க, வெளிநாட்டிலையும் வர்றாங்க, வெளியூர்லேருந்தும் வர்றாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா போன வாரம் வந்து சவுதியிலேருந்து ரெண்டு பேர் வந்து ட்ரைனிங் முடித்தாங்க. இதில் என்ன ஒரு பெரிய விஷயம்னா, நிறைய பேர் கேட்குற கேள்வி என்னென்னா, எனக்கு வந்து ஆன்லைன் ட்ரைனிங் எடுங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆன்லைன் ட்ரைனிங் எடுக்கிறது பற்றி இல்லைங்க, ஆன்லைன் ட்ரைனிங் எடுத்தால் எனக்கு தான் பணம் வரும், உங்களால் சரியாக கற்றுக்க முடியாது. ஏன் கேட்டிங்கன்னா, இந்த ட்ரைனிங்கை பொறுத்த வரைக்கும் நேரடியாக வந்தால் மட்டும்தான் இது நல்லாயிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு டெய்லரிங் தெரியும், எனக்கு எல்லாமே தெரியும், நீங்கள் சொல்லி கொடுத்தா போதும் இப்படி சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. எல்லாருக்கும் ஒன்றே ஒன்று சொல்கிறது என்னென்னா, எல்லாமே எல்லோரும் விஷயம் தெரியும் தான், ஆனால் இந்த பேக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜிப்பு தைக்கிறதோ ஒரு லைனிங் டேப்பு தைக்கிறதோ இதெல்லாம் சில சில மெத்தடு இருக்குது. இந்த மெத்தட்லாம் கற்றுக்கினா மட்டும்தான் இதை ஈஸியாக பண்ண முடியும். மேலே வந்து ஒரு பேக்கு தைக்கிறோன்னா அதில் வந்து மூளை திருப்புறதெல்லாம் இருக்குது. இந்த மாதிரி சில விஷயங்களை நாங்கள் நேரடியாக பயிற்சியில் சொல்லி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்போ தான் உங்களால் நிறைய பேக் தைக்க முடியும், பெரிய லெவலில் போகிறதுக்கு நல்ல சான்ஸ் இருக்கும். இப்போ ஆன்லைன் ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா எங்களால் சில நுணுக்கங்கள்லாம் எங்களை சொல்லித்தர முடியாது. மேலும் நீங்கள் நேரடியாக பேசும்போது நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி நுணுக்கங்கள் இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம் நாங்கள் சொல்லி கொடுக்க வாய்ப்பு இருக்குது. மேலும் எங்கள் ட்ரைனிங் சென்டருக்கு எப்பப்பட்ட பெண்கள் வந்தாங்க, இப்போ எப்படி இருக்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க, என்ன மாதிரி மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க, இதெல்லாம் நாங்கள் சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பும் இருக்கும் எங்களுக்கு. இப்போ ஜூட் பேக் ட்ரைனிங் எடுத்திங்கனாலே பேசிக்கு, அட்வான்ஸு, டிசைனிங் இப்படி நிறைய இருக்குங்க. ஆனால் எங்ககிட்ட ட்ரைனிங் வராங்க கிட்டத்தட்ட ஒரு 16 வகையான பேக் சொல்லி கொடுக்குறோம். இதில் பார்த்திங்கன்னா பேசிக்கும் இருக்கும், அட்வான்ஸும் லைட்டாக இருக்கும். இதில் வந்து டிசைன் நிறைய கொடுத்துட்றோம். இப்போ பார்த்திங்கன்னா தனிப்பட்ட முறையில் நீங்கள் போகணும்னு அவசியம் இல்லை. இந்த பேக் மாடலை வச்சே நிறைய மாடல் நீங்கள் பண்ணலாம். இதை பண்ணுறது மட்டும் இல்லை, பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் பண்ணுறது லெவலுக்கும் நீங்கள் போகலாம். இன்றைக்கி வந்து நம்ம ஜூட்டை பற்றி நிறைய பேசுறதுனால ஜூட்லேயே ஒரு சின்ன பர்ஸ் எப்படி பண்ணுறது பார்க்கலாம். சாதாரண பார்த்தீங்கன்னா ஜூட் பேக் வெட்டும்போது நிறைய பிட்டுங்க வந்து வேஸ்ட்டாக வரும். இந்த பிட்டுங்களை வச்சு சின்ன சின்னதாக ஒன்று ஒரு பர்ஸ் மாதிரி பண்ணோம்னா அதுவும் நம்ம விற்பனைக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ ஒரு சமோசா பவுச் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.